நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வருது இல்லம்மா கப்பா, நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் வருது இல்ல. That's because of the lyrics and the fantastica நீங்க ரெண்டு பேருமே இப்படி ஒன்னு பண்ணி சேர்ந்து ஒன்னு மாத்துனீங்கல்ல, வேற லெவல் அது. எப்படி அது? எனக்கு தெரிஞ்சு உன்னி சார் தான் இது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவரோட இன்ஸ்பிரேஷன். பவித்ரா, ஏதாவது கமெண்ட் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல நீங்க துடிக்கிறீங்களா என்ன? இந்த பொண்ணு ரொம்ப நேரமா துடியா துடிக்குது, வெளியில சொல்லவே கூடாதுன்னு ப்ராமிஸ். சும்மா ஒரு வாட்டி சொல்லிட்டு விட்டாலும் பரவாயில்ல. இந்த பொண்ணுங்க வந்து நம்ம போய் அவங்க ப்ரொஃபைல ஃபாலோ பண்ணா கூட நம்ம ஃபாலோ பண்ணனு கூட தெரியாம இருப்பாங்க, நம்மள திருப்பி கூட ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் வெயிட் ஆகுது மைக்கு. அப்ப அப்ப நம்ம அந்த போட்டோவை லைக் பண்ணமா இல்லையான்னு கூட பாப்பாங்க, ஆனா நம்ம போட்டோவை லைக் பண்ணவே மாட்டாங்க. இவ்வளவு பண்ணது யாரு? பவித்ரா. யாரு ப்ரொஃபைல? ஆதித்யாவா? ஏ எனக்கு ஆதித்யாவோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். எப்படி பொறுக்கும் புகழ்? பவித்ரா அவனை ஃபாலோ பண்ணல, இவன் தான் பவித்ராவை ஃபாலோ பண்றான். ஆனா இவ அதை கண்டுக்காமலே இவ்வளவு நாள் ஃபீல் பண்ணிருக்கா. திருத்தி கொள்ள வேண்டும், திருத்தி கொள்ள வேண்டும். ஆதித்யா தான் ஃபாலோ பண்றான், ஆனா ஆதித்யா ஃபாலோ பண்றானா, ஆதித்யா போட்டோ லைக் பண்றானான்னு ஃபாலோ பண்றது பவித்ரா. பவித்ரா ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்றான். சட்டக்கிழிஞ்சிருந்தா தச்சை முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருச்சே. மாமா மாமா போயும் போய் இதோட பெட் அனிமல்ஸுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் வாங்கியே, அதெல்லாம் பொய்யா. யோகம் 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 யோகம். அந்த நாய்க்கு அப்பாவா ராணியனே? மாமா அந்த கோகோ டாக கோலமாவை போட்டு குளிப்பாட்டினி, அதெல்லாம் பொய்யா. மாமா மாமா, ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க, நம்மள பிரிக்க பாப்பாங்க, நான் நீங்க நம்புறீங்களா? நீங்களே பிரிஞ்சிடணும். நீங்க நம்புறீங்களா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இங்க வாங்க பவித்ரா, இங்க ஒரு நிமிஷம் இங்க வாங்க. நான் தீத்து வைக்கிறேன். அந்த சோஃபாவை போடுங்க, டக்கனி சோஃபாவை போடுங்க, நான் தீத்து வைக்கிறேன். பாதிக்கப்பட்டவரை கூப்பிடுங்க. இருக்காங்க. ரூபா மேடம் இருக்காங்க. ரூபா மேடம், எல்லாரும் சிரிச்சிட்டீங்களா? சொல்லுப்பா. இப்ப கடந்த ஒரு கொஞ்சம் சீசன்ல நான் இந்த மேடமை பார்த்துட்டு பேசிட்டு இருந்தேங்க. தம்பி ஏதோ ஃபாலோ பண்ணிருக்கோம். அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு ஷோக்கே மேட்சிங்கா வந்திருக்காங்கன்னா உனக்கு தெரிய வேணாமாப்பா? தெரிய வேணாமாப்பா? அது மட்டும் இல்லப்பா, அவங்க அப்பா மேட்சிங்கா உன்னி சார் கூட வந்திருக்காரு பாருப்பா. பென்னி சார் பாரு, அவர் அண்ணனா மேல் பக்கம் மட்டும் மேட்சிங்கா வந்திருக்காரு பாரு. உட்காருமா பிரியங்கா?
இன்னைக்கு மேட்சிங்கா போட்டத பத்தி பேசுறீங்களே, விஜய் விஜய் அவார்ட்ஸ்க்கு ரெண்டு பேரும் மேட்சிங்கா ஒரே துணி டிரஸ் வச்சு போட்டு வந்தாங்க. மட்டும் இல்ல கனிகா, நாங்க ஃபைனலுக்கு ஒரே மாதிரி தான் டிரஸ் போட்டுறோம். அப்படி இருந்த பொண்ணு இன்னைக்கு இப்படி மாறிடுச்சு, அது என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லுங்க. எல்லாம் இந்த ரக்ஷன் பண்ண வேலை. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு உனக்கு வேணுமாப்பா? உனக்கு வேணுமாப்பா? மேடம், என்ன நீங்க அந்த பொண்ணை பத்தி அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணை பத்தி இருக்கட்டும், அந்த பையனை பத்தி பிராது கொடுக்க இன்னொரு ஒரு பொண்ணு வந்திருக்கு மேடம், நீங்க அந்த பொண்ணு கேளுங்க. சமையல் கூட செய்யாம போட்டியில தோத்தாலும் பரவாயில்லன்னு புகழ் புகழ்னு சுத்தன. கடைசியில நான் உங்களை இங்க பாக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. புகழ் நல்ல பையமா? நல்ல நல்லதான் பேசுவாங்க. ஐயோ நம்பாதீங்க, நல்ல வாழைப்பழம் மாதிரி பேசுவாரு. நீ யாருமா புகழ பத்தி டக்குன்னு பேச வந்துட்ட? அவர் வாழைப்பழம் மாதிரி பேசினாரு, அழகா பேசுவாருக்கும். இப்ப எங்கம்மா வாழை விட்டுட்டு இங்க வந்துட்ட? பொண்ணுதான் துரோகம் பண்ணிருக்கேன். நம்ம சுத்தி யாரு வந்தாலும் நம்ம யாரும் சுத்தி இருக்கோங்கிறது முக்கியமா இல்லையா? யாரு இல்லம்மா, நான் இன்னைக்கு அப்படி பண்ணுவேன். மம்மி பண்ண நீ அன்னைக்கு என் குழந்தை கீழே விழுந்த வந்தம்மா, இந்த வரைக்கும் எழுந்திருக்கலம்மா. பயங்கரமான பர்ஃபார்மன்ஸா இருக்கம்மா. அம்மா 28 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க என்ன சொல்லி கொடுத்திருக்கீங்க எனக்கு? நானா பண்ணேன். இந்த தம்பி இன்ஸ்டாகிராம்ல இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிருக்காருமா? இந்த தம்பி ஃபாலோ பண்றான்னு பாக்குறதுக்காக இந்த பொண்ணு அவன் போட்டோவை பாத்துட்டு இருக்குமா? யாரோ நம்மள ஃபாலோ பண்ணா நம்ம திரும்பி யாருன்னு பாப்போம்ல, அந்த யாருன்னு பாத்துட்டு நான் திருப்பி ஃபாலோ பண்ணேனா? எனக்கே மாமா தான் முக்கியம், என் அம்மா தான் முக்கியம்னு நான் இருந்திருக்கேனா இல்லையா? அம்மாட்ட சொல்லியிருந்தா அவங்க கதை வேற, அட்லீஸ்ட் மாமாட்ட சொன்னியா? சண்டை வேண்டாம் மம்மி, நம்ம குடும்பத்துல அன்பாலேயே விளைஞ்சிருக்கோம், நம்ம சண்டை வேண்டான்னு நான் என் மாமா கூட அமைதியா இருந்துட்டேன். என் சண்டை எல்லாம் பார்த்ததே இல்லையா? அதனாலதான் மம்மி நான் சொல்லல. சொல்லும். சரி இப்ப என்ன பண்ணலாம்? நீ நீ வந்து முதல்ல வந்து ஃபாலோ பண்றத நிப்பாட்டு. மேடம் இப்ப பிரேக் போக வேண்டிய டைம், பிரேக் விட்டுலாமாப்பா? நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நீங்க மண்டே டியூஸ்டே வெனஸ்டே நீங்க இன்ஸ்டாகிராம்ல அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுங்கப்பா. தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே அந்த பையன் அவனை ஃபாலோ பண்ணுவான். சண்டே லாக்டவுன்ப்பா, யாரும் எதுவும் பண்ண வேணாம்ப்பா, வீட்டில் பத்திரமா இருங்க. தயவு செஞ்சு போலீஸ் வந்து நிற்குதுமா? போ நீ போ. தேங்க்யூ மேடம், மேடம் தேங்க்யூ மேடம்.